பார்க்குறதும் இந்த பெருகுகிற கிருபையை பார்க்குறதும் இதை பார்க்குறதும் நம்முடைய சாய்ஸில் தான் இருக்குது பாருங்களேன். ஆனால் சொல்கிறேன்னா, வாய்ப்பின் மனிதர்களாக மாறிவிடுங்கள், வாய்ப்பை காணுகிற மனிதர்களாக மாறிவிடுங்கள். ஒரு மனுஷனை பார்க்கும்போதும், ஒரு தேசத்தை பார்க்கும்போதும், உங்களை பார்க்கும்போதும் இந்த இந்த மனநிலை உங்களுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால், யாருக்கும் வராத வெல்த் உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும், யாருக்கும் வராத பிஸ்னஸ் உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும், யாருக்கும் திறக்காத கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படுறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க, யாரும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திராத சில ஆசீர்வாதங்கள் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா இது வேற ஃப்ரீக்குவென்சிங்க, இதுதான் ஐஸ்வர்யத்தின் அலைவரிசை. இப்போ நான் சொல்லி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள் ஐஸ்வர்யத்தின் அலைவரிசையாக இருக்கிறது. இட்ஸ் அ ஃபினான்ஷியல் ஃப்ரீக்வன்சி. இது செட் பண்ணாமல் நம்ம கையில் தொழிலும் வராது, ஆத்துமாக்களும் வர முடியாது, நம்ம கையில் பெரிய வெற்றியோ, பெரிய பெருக்கமோ, பெரிய நிறைவோ ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போ நான் சொல்கிறேன், த வேர்ல்ட் இஸ் ஃபுல் ஆஃப் அப்பர்ச்சுனிட்டிஸ், த எர்த் ஃபில்டு வித் த க்ளோரி ஆஃப் காட். எப்படி சொல்கிறார் பாருங்க, இந்த பூமி எதனால் நிரம்பியிருக்கு, கர்த்தருடைய the all earth is filled with his glory. இதை உங்களால் பார்க்க முடியுதா?